நான் மீராவோட ஃப்ரெண்ட் வந்திருக்கேன், கொஞ்சம் டோர் ஓபன் பண்றீங்களா? 5 மினிட்ஸ் இருங்க. மீரா அவனோட ஃப்ரெண்ட் யாரோ வந்திருக்காங்க, டோர் ஓபன் பண்ணட்டுமா? பண்ணுங்க சித்தி. ஏ ஹேமா வாடி. இதோ வர மீரா. ஏ மீரா ரொம்ப அழகா இருக்கடி இந்த சாரியில. தேங்க்ஸ் டி. ஏ மீரா உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் தனியா பேசணும்டி, அவங்கள வெளியே போக சொல்றியா? ஏய் நான் எப்படி சொல்ல முடியும்? மீரா தம்பி அழுதுட்டே இருக்கான், நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். சரிங்க அத்த. அப்பா அவங்களாம் வெளியே போயிட்டாங்க. ஏய் மீரா உனக்கு அறிவே இல்லையா, உன் மேல எனக்கு செம்ம கோவம். கல்யாணம்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல, அது எப்படி கண்ணனை உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு அவனை ஏமாத்திட்டு வேற ஒரு பையனை உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மனசு வருது? அவன் பாவம்ல. லவ் பண்ணும் போது என்ன வெயிட் பண்ண வச்சுட்டு கண்ணனை போய் மீட் பண்ணுவல, இப்ப கல்யாணம்னு வரும்போது என்கிட்ட கூட நீ சொல்லல. அது எப்படி நீ நல்லா பணக்கார மாப்பிள்ள வந்தது உங்க மனசு மாத்திட்டு போயிட்டே இருக்கீங்க? போதும் போதும் ஏமா, என்ன திட்டாதடி, நான் அவனை ஏமாத்தணும்னு இதை பண்ணலடி. கண்ண மேல நான் இப்பயும் உயிரே வச்சிருக்கேன் ஹேமா. அப்போ எதுக்கு நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்ச? இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலனா எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொன்னாங்கடி, அதுக்காகதான் ஹேமா. அப்போ கண்ணன் செத்து போனா பரவாயில்லையா மீரா? என்ன சொல்ற ஹேமா? ஆமாடி, கண்ணனும் கல்யாணம் நடக்குதுன்னு அங்க பாய்சன் குடிச்சிட்டு ரொம்ப சீரியஸா இருக்கான். ஐயோ என்ன சொல்ற ஹேமா, நீ சொல்றது உண்மையா? அழாதடி மீரா. ஹேமா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியாடி, நான் உடனே கண்ணனை பார்க்கணும். சரி மீரா, நான் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன், வா போலாம். ஆனா எப்படி ஹேமா நான் இங்க இருந்து வர முடியும்? அதெல்லாம் நீ கவலைப்படாத மீரா, உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போக வேண்டியது என் பொறுப்பு, யாருக்கும் தெரியாம. ஆனா உனக்கு உன் அம்மா அப்பா முக்கியமா இல்ல கண்ணனோட உயிர் முக்கியமா, நீயே முடிவு பண்ணு. இப்படி கேட்டா நான் என்னடி சொல்லுவேன்? நீங்க எல்லா பொண்ணு வீட்டுக்காரங்களா, எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஆமா தாத்தா, நாங்க பொண்ணோட சித்தி, இவரு சித்தப்பா, அது பக்கத்துல உட்காந்துருக்காங்களே அவங்க பொண்ணோட தாய் மாமா, அவங்க அவங்களோட மனைவி, அதோ அண்ணாண்ட உட்காந்துருக்காங்களே அவங்க பொண்ணோட பாட்டி. ஓ அப்படியா, ரொம்ப நெருங்கின சொந்தம் ஆயிட்டீங்க. ஆமா ஆமா ஆமா. இதோ தொப்பி போட்டு உட்காந்துருக்காரு இந்த தம்பி யாருமா? அவரு மீராவோட அப்பாவுக்கு தங்கச்சி வீட்டுக்காரு. சரி சரிம்மா. ஏண்டி என் தங்கச்சி பொண்ணு மீராவை விட நம்ம மருமக ஐஷு ரொம்ப அழகா இருக்கால? ஆமாங்க, நம்ம சூர்யாவுக்கு கரெக்டான ஜோடிதான். இன்னும் ஒரு 3 மாசத்துல ஐஷுவுக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அதெல்லாம் அப்புறம் பாக்கலாம், முதல்ல இந்த கல்யாணம் முடிட்டு இருங்க. ஏண்டா மகனே, மீரா கல்யாணம் பண்ணிக்க போற பையன் கார்த்தியோட முகத்தை பாரு, ஒரே சிரிப்பு. ஆமாமா, மாப்பிள்ள நல்லா சிரிச்ச முகத்தோட இருக்காரு. அம்மா எனக்கு பசிக்குது, சாப்பாடு வேணும். ஏய் அப்படி அடிச்சனா பாத்துக்கோ, இன்னும் 10 நிமிஷத்துல அக்காவோட கல்யாணம் முடிய போதிய, கல்யாணத்தை பாத்துட்டு போய் சாப்பிடலாம். அப்பா பசிக்குதுப்பா. ஐயோ ஆரம்பிச்சிட்டீங்களா? பாருடா சேதம், அக்காவுக்கு இன்னும் 10 நிமிஷத்துல கல்யாணம் முடிஞ்சிடும், அப்புறம் போய் உனக்கு நிறைய சாப்பாடு தரலாம், சரியா? பாருங்க. அடையாளமே தெரியல, உன்னை யாரும் இப்ப கண்டுபிடிக்க முடியாது. அவன் நிக்குது பாரு காரு, அந்த கார்ல ஏறி நம்ம போயிட்டு கண்ணனை பாக்கலாம் வா. ரொம்ப கஷ்டமா இருக்கு ஹேமா, எங்க அப்பா இது தாங்க மாட்டாரு. ஏ மீரா இப்ப அழுறதுக்கெல்லாம் டைம் இல்லடி, முகூர்த்த நேரம் நெருங்கிட்டே இருக்கு, எல்லாரும் உன்னை தேட ஆரம்பிச்சிருவாங்க. அது கார் நிக்குது பாரு, சீக்கிரம் வா போலாம். மீரா டைம் இல்லை, இப்போ சீக்கிரம் கார்ல ஏறு. சரி ஹேமா.